ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கோகோ வித் ரெடி. இன்றைக்கான ரெசிபி என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்வீட் பீடா தான். அதுலேயே பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பீடாக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் வந்து இன்றைக்கி வெற்றில எடுத்திருக்கேன். அது வந்து 4 வெற்றில எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை பீடா பண்ணுறீங்களோ அத்தனை வெற்றில எடுத்துக்கலாம். தேன் 1 பாட்டில், சீரக மிட்டாய் கொஞ்சோண்டு, முந்திரி எத்தனை பீடா செய்கிறோமோ அத்தனை முந்திரி எடுத்துக்கணும், எத்தனை பீடை செய்கிறோமோ அத்தனை பாதாம் எடுத்துக்கணும், பேரிச்சம்பழம் அது வந்து நம்ம விதை நீக்கி எடுத்து வச்சுக்கணும், அப்படியே நசுக்கின மாதிரி வச்சுக்கணும். நம்ம வெத்தலையே திருப்பி வச்சுக்கணும். வச்சுட்டு அதில் தேனை தடவிக்கணும். தேனை தடவிட்டு ஃபுல்லாக தடவிக்கணும். முந்திரி ஒன்று வச்சுக்கணும். பாதாம் வந்து நம்ம உடச்சியும் போட்டுக்கலாம், இப்படி முழுசாக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து முழுசாக வச்சுக்கிறேன். அதில் வந்து சீரக மிட்டாய் ஒரு 5 or 6 வந்து சீரக மிட்டாய் வச்சுக்கணும். அந்த பேரிச்சம்பழத்தில் கொஞ்சோண்டு எடுத்து இப்படி வச்சுக்கணும். இது வந்து நசுக்கின மாதிரி நம்ம வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இதில் வந்து குல்கந்து கூட நம்ம வச்சுக்கலாம், அவங்கவுங்க வசதியை பொறுத்து இருக்குது. எது தோணுதோ அது வச்சுக்கலாம் நம்ம பீடாக்குள்ளே. நான் வந்து இந்த ஐட்டம் மட்டும் வச்சுருக்கேன். இப்போ வச்சுட்டு இது எப்படி மடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்படி மடிச்சிடணும். மடித்தாச்சா? ஆனால் மடித்ததுக்கப்புறம் நிற்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, கிராம்பு இருக்குல்ல, கிராம்பை இதில் குத்திடணும். குத்திட்டால் பிரியாது, பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்ம 4 பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். பீடா ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம வீட்டிலே வந்து பீடா ரெடி பண்ணிடலாம். இனிமேல் வந்து வெளியே வாங்க வேண்டாம். நீ வீட்டிலே ஃபங்க்ஷன் எதுனா இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஸ்வீட் பீடா நம்மளே ரெடி பண்ணிக்கலாம், குயிக்காக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது பஜ்ஜி எப்படி பண்ணுறது, இதுக்கான தேவையான இன்க்ரீடியனையும் பார்க்கலாம் வாங்க. தேவையான இன்க்ரீடியன்ட் 50 கிராம் கடலை மாவு. இது 1 பீட்ரூட் எடுத்துக்கோங்க, அதில் பாதி எடுத்து ஜூஸ் மாதிரி பிழிஞ்சு வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு, அது மாவு பதத்துக்கு அரைக்க தண்ணி தேவையான அளவு. கடலை மாவு போட்டுக்கலாம். பீட்ரூட் ஜூஸ் ஊற்றிக்கலாம். நம்ம இந்த பீட்ரூட் ஜூஸில் தண்ணி ஊற்றிருக்கிறதுனால தனியாக தண்ணி ஊற்ற வேண்டாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இது கரண்டியில் கரைக்கிறத விட கையிலேயே கரைச்சிக்கலாம். ஏன்னா சின்ன சின்ன கட்டிங் இருக்கும், அதை நம்ம இந்த மாதிரி உடைச்சி விட்டுட்டு கரைச்சிக்கணும். நல்லா கெட்டியான பதத்துக்கு கரைச்சிக்கணும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. மெயினான இன்க்ரீடியன்ஸு எண்ணெய் தான். நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது காஞ்சதுக்கப்புறம் பீடாவை பஜ்ஜியில் நினச்சி சுட்டு எடுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது அந்த வெத்தலையை எடுத்து டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிட்டு எண்ணெயில் போடலாம். அதை போட்ட உடனே சிம்மில் வச்சிடலாம். இதோடு சேர்த்து இன்னொன்று போட்டுக்கிறேன். ரெண்டு ரெண்டாக போட்டு எடுக்கலாம். ஆக்சுவலாக இந்த ரெசிபி வந்து எனக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து இந்த டிஷ் வந்து எனக்கு அந்த இலையில் வச்சாங்க. அப்போ நான் கேட்டு இது எப்படி பண்ணுறதுன்னு கேட்டேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கே அப்படின்னு கேட்டேன். அப்போது அங்கே இது இந்த டிஷ்ஷு செஞ்சவரே எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே ஃபங்க்ஷனில் போடும்போதே செம்ம டேஸ்டியாக இருந்தது. ஸோ அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட் டைமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன். சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ், ஈஸியாகவும் பண்ணிடலாம். டைமும் உங்களுக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும். ரொம்ப நேரம் செஞ்சிட்ருக்கணும்னு இல்லை. ஈஸியான ரெசிபி. டக்குன்னு செய்யணும்னா வீட்டில் செஞ்சிடலாம். யாராவது வந்தாங்கன்னா டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம். டேஸ்டியாகவும் இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும். நம்ம ஹெல்த்தியான பீட்ரூட் சேர்த்துருக்கோம். இந்த பீட்ரூட்க்கு பதிலாக நம்ம வந்து கேரட் கூட அரைச்சி மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். 2-3 கலர் வேணும்னா நம்ம பீட்ரூட்டு, கேரட்டு அந்த மாதிரி கலர்ஃபுல்லான
வெஜிடபிள்ஸை அரைச்சி நம்ம இந்த மாவில் கலந்துக்கலாம். வெஜிடபிள்ஸ்க்கு வெஜிடபிளும் சேர்ந்த மாதிரி ஆச்சு, ஹெல்த்தில் நமக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். பசங்க வந்து அட்ராக்ஷனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ரெசிபியை சாப்பிடுவாங்க. பீடா பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை டேஸ்ட் பார்க்க வேண்டியதுதான். இதுக்கு கார சட்னியோ இல்லை தேங்காய் சட்னி இல்லாட்டி மைனஸ் இந்த மாதிரி எது வேணும் தொட்டு சாப்பிட்லாம். இன்றைக்கி நாங்கள் வந்து மைனஸ் தொட்டு டேஸ்ட் பார்க்க போகிறோம். யம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.